ஹலோ, வணக்கம். நாம் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எத்தனையோ சபார்டினேட்ஸை பார்க்குறோம், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னாக்கா அந்த சர்வரை பார்க்குறோம். அவங்கக்கிட்டலாம் வந்து கூடிய வரைக்கும் நம்மளை விட கீழே இருக்கிறவங்க மேலே நம்ம அதிகாரமாக பேசுறதுக்கு கூடாது, கிட்ட அன்பாக பேசணும். அன்பாக பேசணும்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நாம் நினச்ச அந்த வேலையும் ஒழுங்காக நடக்கும், ரைட்டா? ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் போகிறோம், அந்த சர்வர் வந்து டேபிள் தொடக்கிறான், இந்தப்பா இங்கெல்லாம் சரியா தொட, அங்கெல்லாம் சரியா தொடன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது பதிலாக, தம்பி கொஞ்சம் இங்கே நல்லா கிளீனாக தொடச்சிருப்பா அப்படின்னு சொன்னாக்க அவன் சந்தோஷமாக நல்லா தொடைப்பான், அதோ இப்போ தொடைக்கிறேன் சார்னு. இங்கே தொட அங்கே தொடனாக்க அவன் வேண்டா வெறுப்பா நம்மளை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே அரையும் வருமா தொடச்சிட்டு போவான். அது ஒரு சின்ன விஷயம்தான், இருந்தாலும் நாம் வந்து அன்போடு சொல்லணும். அதே மாதிரி ஒரு காய்கறி வாங்குகிறோம், அவங்க கிட்ட வாங்கின உடனே நம்ம இந்த நல்ல காயை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லபடியாக பேசுனதோட, இந்த அந்த அழுகினதெல்லாம் போடாத, இது படாத அப்படின்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ எந்த சபார்டினேட்ஸ்கிட்டையும் நம்ம வேலை வாங்கும்போது நல்லபடியாக நம்ம அன்பாக சொன்னோன்னாக்க அவங்களும் நிம்மதியாக செய்வாங்க, அதே நேரத்தில் நமக்கும் வேலை ஒழுங்காக நடக்கும். அந்த ஒரு பொலைட்னஸ் நம்ம வந்து கற்றுக்கணும். அது வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி டே, எவ்ரி ஆஸ்பெக்டில், எவ்ரி பர்சன் கிட்ட நம்ம பொலைட்டாக நடக்கிறது கற்றுக்கோங்க. அது ஒரு நல்ல பண்பு, ஓகேங்களா?